ரெண்டு கேள்வி. ஒரு குரு ஒரு சீடன். அந்த குரு வந்து ஞானமடைந்த ஒரு ஞானி. அவர் தன்னுடைய ஞான பாடங்களெல்லாம் அந்த சீடனுக்கு போதிக்கிறார். அந்த சீடனும் ஞான பாடங்களெல்லாம் கற்றுக்கிடுறாப்புல. கற்றுக்கிட்டு அவனும் ஞானம் அடைஞ்சிடறான். அப்போ அந்த குருநாதர் சொல்கிறார், இப்போ நீ தெரிய வேண்டியதெல்லாம் தெரிஞ்சாச்சு, இதுக்கு மேலே தெரிகிறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை, நீனும் தெரிகிறதுக்கு ஒன்றும் இல்லை, அதனால் நீனும் ஞானி ஆகிட்டா நானும் ஞானியாக இருக்கேன், நாம் ரெண்டு பேருமே சேர்ந்துருக்கல, என்ன பிரயோஜனம் இருக்குது, நீ உன் வழியில் போ, மற்றவங்களுக்கு ஞான பாடத்தை சொல்லு, நானும் என் வழியில் போகிறேன், நானும் எனக்கு ஏற்படுறவங்களுக்கு ஞான பாடங்களை சொல்கிறேன். இதில் ரெண்டு பேருமே ஆளுக்கு ஒரு திசையாக பிரிஞ்சிடுறான். குருநாதர் வடக்க போகிறாரு, சிஷ்யன் வந்து தெற்க நோக்கி போகிறான். இந்த குருநாதர் போகிற திசையில் என்னென்னா, வடக்கு பக்கங்கள்லாம் இங்கே ஏதோ சில ஊர்களில் ஏதோ பிரச்சனைகள் இருக்குது, கலவரங்கள் ஏதோ நடக்குது. அப்போ இவருக்கு என்னென்னா, எங்கேயாவது என்னதாவது ஆபத்து ஏற்படுமோங்கிற மாதிரி ஒரு பயப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. தங்குறதுக்கு இடம் கிடைக்கல, சாப்பிட்றதுக்கு உணவு கிடைக்கல, எந்த நேரத்திலையும் ஏதாவது ஆபத்து ஏற்படுமோன்னு சொல்லி ஒரு டென்ஷன்லேயே அவருடைய பிரயாணம் இருக்குது. அந்த சீடன் வந்து தெற்கு நோக்கி போகிறான். அங்கே போகிற இடங்கள்லாம் அங்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே நார்மலாக இருக்குது. அப்போ அங்கே போகிற இடங்களில் தங்குற இடம் கிடைக்கி, சாப்பாடு கிடைக்கி, இவருக்கு வரவேற்பு கிடைக்கி, இவருடைய ஆலோசனைகளை மற்றவங்கெல்லாம் கேட்குறாங்க. இப்போ மொத்தத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால், குருநாதர் வந்து குருநாதருடைய பிரயாணம் வந்து டென்ஷன்லே இருக்குது. சீடனுடைய பிரயாணம் வந்து மன நிம்மதியோட மகிழ்ச்சியோட நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இதில் கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால், டென்ஷனில் பயணிக்கும் குருநாதர் உயர்ந்தவரா, மன அமைதியோடு பயணிக்கும் சீடன் உயர்ந்தவரா, இதில் உங்களுடைய ஓட்டு யாருக்கு? ரெண்டு பேருமே ஞானிகள் தான். அதை நம்ம முதலே சொல்லிட்டோம், அதனால் ரெண்டு பேருமே சமமானவங்க தான். சரி, அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேயே பாஸ் பண்ணியாச்சு. சரி, இப்போ அதே மாதிரி இன்னொரு கேள்வி. இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு கஷ்டப்படுறாரு, அவருக்கு சாப்பாடு உணவு துணி பணம் வசதி இது எல்லாத்தையும் உதவிகள்லாம் பண்ணுறோம். இது நல்ல செயலா சரியா மோசமான செயலா? நல்ல செயல் தான். ஒருத்தர் பணத்தை எடுத்துகிட்டு பஜாரில் போயிட்டுருக்காரு, பணத்தை பிடிங்கிட்டு ஓடிடுறோம். இது சரியான செயலா தவறான செயலா? தவறான செயல். அப்போ செயல்களை பொறுத்த அளவில் நல்ல செயல் மோசமான செயல்னு சொல்லி ரெண்டு அம்சம் இருக்குது. மன உணர்வுகளை பொறுத்த அளவில் நல்ல உணர்வு மோசமான உணர்வுன்னுட்டு ஏதாவது இருக்கா? எல்லாமே ஒன்று தான். சரி, ரெண்டு டெஸ்ட்லேயுமே பாஸ் பண்ணிட்டீங்க, எல்லோரும் ஞானிகள் தான். உங்கள் வாழ்க்கை ஞான வாழ்க்கையாக மலரட்டும். அனைவருக்கும் வணக்கம்.